கொரோனா தொற்று பரவலின் இரண்டாம் அலை நாட்டு மக்களை பெருமளவில் பாதிக்காத வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். நாட்டு மக்கள் கவனமாக இருந்தால் முழு ஊரடங்கு தேவையில்லை என்று கூறிய பிரதமர் விதிமுறைகளை கடுமையாக பின்பற்ற மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா பரவல் நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் நேற்று உரையாற்றினார். கொரோனாவால் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், அவசர ஊர்தி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் காவல்துறையினர் ஆகியோரின் பங்களிப்பை பிரதமர் பாராட்டினார். கொரோனா பரவல் இரண்டாம் அலை புயல் போல தாக்கிய போதிலும் அதை எதிர்கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் கவனமாக இருந்தால் முழு ஊரடங்கு தேவையில்லை என்று பிரதமர் தெரிவித்தார். கொரோனா நோய் பாதிப்பு பகுதிகளில் மட்டுமே கட்டுப்பாடுகள் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் விதிமுறைகளை கடுமையாக பின்பற்றுமாறு மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டார். ஆக்சிஜன் மிலே, ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் और सप्लाई को बढ़ाने के लिए भी कई स्तरों पर उपाय किए जा रहे हैं. राज्यों में नए ऑक्सीजन प्लांट्स हो, 1,00,000 नए सिलेंडर पहुंचाने हो, औद्योगिक इकाइयों में इस्तेमाल हो रही ऑक्सीजन का मेडिकल इस्तेमाल हो, ऑक्सीजन रेल हो, हर प्रयास किया जा रहा है. साथियों, इस बार जैसे ही कोरोना के केस बढ़े, देश के फार्मा सेक्टर ने दवाइयों का उत्पादन और बढ़ा दिया है. ஆக்சிஜன் தேவையை கருத்தில் கொண்டு அவசர அவசியம் கருதி விரைவான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள மருத்துவ விஞ்ஞானிகளின் உதவியுடன் தடுப்பூசியையும் விரைவாக கண்டுபிடித்து தயாரித்து பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டதன் மூலமாக பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாக பிரதமர் கூறினார். வருகிற மே மாதம் முதல் தேதியிலிருந்து 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு எடுத்துள்ள முடிவின் காரணமாக தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். भारत की कोल्ड चेन व्यवस्था के अनुकूल वैक्सीन हमारे पास है. इस प्रयास में हमारे प्राइवेट सेक्टर ने इनोवेशन और एंटरप्राइज की भावना का बेहतरीन प्रदर्शन किया है. वैक्सीन की अप्रूवल्स और रेगुलेटरी प्रोसेसेस को फास्ट ट्रैक पर रखने के साथ ही सभी साइंटिफिक और रेगुलेटरी मदद को बढ़ाया गया है. यह एक टीम एफर्ट है जिसके कारण हमारा भारत 2 मेड इन इंडिया वैक्सीन के साथ दुनिया का सबसे बड़ा टीकाकरण अभियान शुरू कर पाया. टीकाकरण के पहले चरण से ही गति के साथ ही इस बात पर जोर दिया गया कि ज्यादा से ज्यादा क्षेत्रों तक, जरूरतमंद लोगों तक वैक्सीन पहुंचे. புலம்பெயர் தொழிலாளர்களும் அவரவர் இருக்கும் பகுதியிலேயே இருக்கலாம் என்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் அந்தந்த பகுதியிலேயே வழங்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். நாட்டின் இளைஞர்கள் அவரவர் பகுதியில் சிறு சிறு குழுக்களை அமைத்து கொரோனா பெருந்தொற்று தங்கள் பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு பரவாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். கொரோனா பரவல் காரணமாக அவசியமான காரணமின்றி வெளியே செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார்.